ஹாய், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான தலைவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு வீடியோ கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிடல் கியூபா ஆட்சி பண்ண ஃபிடல் காஸ்ட்ரோங்கிற ஒரு தலைவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ஏன் ஒரு முக்கியமாக முக்கியத்துவம் பெறுறாருன்னா, அமெரிக்கா விதத்து யாருமே ஆட்சி பண்ண முடியாது உலகத்தில். சதாம் ஹுசேன் ஆகட்டும், கடாஃபி ஆகட்டும், எல்லாருமே அமெரிக்கா அழிச்சிருவது ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு யார் வாழ்ந்த சரித்திரமே அமெரிக்கா விதத்து. ஆனால் ஒரே எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ மட்டும் தான். இந்த கியூ பார்த்தீங்கன்னா குட்டி தேசம், அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் 100 கிலோமீட்டர் தூரத்தில் கியூ அமைஞ்சிருக்கு. அப்படியே அமெரிக்கா கண்ணில் விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவர் லேட்டஸ்ட்டாக 2014 தான் செத்தார் அவர், 90 வயசில். இன்னும் பெரிய சாதனை, ஏன்னா அமெரிக்கா எதிர்த்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாழ்ந்ததில்லை, அழிச்சிருவாங்க யாராக இருந்தாலும். அவர் தன் நாட்டையும் செழிப்பாக வச்சுருந்தாரு, அமெரிக்கா எதிர்ப்பு கொள்கையும் கைவிடல, எல்லாமே சிறப்பாக ஆட்சி பண்ணார். அவரை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபிடல் காஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா 1926 தான் அவர் பிறந்தார். அவருக்கு என்ன சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் கொள்கையில் அடி வீடுபாடு இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அப்போ அமெரிக்காவுக்கு உதவியாக இருந்த கியூபா ஆட்சி பண்ண பாட்டிஸ்டா ஆட்சிக்கு தான் போராட்டம் பண்ணார். 1953 புரட்சி பண்ணி தோற்று போயிட்டார். ஸோ அதனால் ஜெயில் ஒரு வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் மெக்சிகோ படி திரும்பி புரட்சி பண்ண ஆரம்பித்தார். அவர் ஒரு தம்பி ரவுல் காஸ்ட்ரோ அப்புறம் செக்வாரான்னு ஒரு பெரிய தலைவரோடு சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி ஆரம்பித்து கொரிலா வார்ஃபேர் மரணத்தை தாக்குறது மூலமாக 1959 பாட்டிஸ்டா ஆட்சியை தூக்கி ஆட்சியை பிடிச்சார். அதோட பிரச்சனை தீரல. ஃபிடல் காஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா 61 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஏற்பட குறைச்சல் கொடுத்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபா தான் அமெரிக்காவுக்கு சக்கரை சப்ளை பண்ணிருந்தது. ஸோ இவர் ஆட்சி பிடிச்சிட்டாரு கோபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சக்கரை வாங்க அமெரிக்கா நிறுத்திச்சு. ஸோ இப்போ ரஷ்யா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ உதவி பண்ணுச்சு, கியூபாவோட சக்கரை ரஷ்யா வலிக்க வாங்கிச்சு. ஸோ அதனால கியூபா கொஞ்சம் நல்லாவே செழிப்பாகவே இருந்தது. ஆனால் 61 என்ன பண்ணாங்க, அமெரிக்கா ஒரு சின்ன படைப்பு நடத்தாங்க, பே ஆஃப் பிக்ஸ் போருங்கிறதுல ஒரு கியூபாலேருந்து வெளியேறின கியூபா முன்னாள் கியூபா வாசிகளை வச்சு கியூபாக்குள்ளே படையெடுப்பு நடத்த பார்த்தாங்க. ஆனால் தோல்விதான் முடிஞ்சது அமெரிக்காவுக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட கியூபா ரொம்ப நெருக்கமாச்சு. என்ன ஆச்சுன்னா, கியூபாவில் ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை கண்டு ஏவுகணைகள் வைக்கிறத ரஷ்யா முடிவு பண்ணுச்சு. அது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போய் அமெரிக்கா ரஷ்யா பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சும்மா தீர்ந்து போச்சு. இவர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா ஆட்சி பண்ணார். ஆனால் இவருக்கு எதிர்ப்பாக சிஏ பார்த்தீங்கன்னா 634 கொலை முயற்சிகள் பண்ணியிருக்கு. எல்லாமே தோல்விதான் முடிஞ்சிருக்கு. அதே நம்ம வீடியோ பிரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ சிகர் பிடிப்பார், கியூபன் சிகர்ஸ். ஸோ அதனால பண்ணா ஃபஸ்ட்டு அமரிசி என்ன பண்ணிச்சுன்னா, அந்த அவர் பிடிக்கிற சிகர்ஸில் விஷத்தடவை கொள்ள பார்த்தது. அது என்னன்னா, கியூபோட உளத்துறை இதில் கண்டுபிடிச்சி அதுலேருந்து காப்பாற்றிட்டாங்க. இன்னொரு முறை சி என்ன பண்ணிச்சுன்னா, அந்த சிகரே வெடிக்கிறமா சிகரை அவனுக்கு கண்டு செஞ்சு அவருக்கு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ ஒரு சிகர் பற்ற வச்சு வெடிச்சிடும், அந்த மாதிரி ஒரு சிகர் உருவாக்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து அவர் காப்பாற்றினாங்க. மூணாறு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், அந்த குறிப்பிட்ட கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். ஸோ அந்த கடையில் ஐஸ்கிரீம்னு விஷத்தை கலந்து அவர் கொடுக்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டார். நாலாவது பார்த்தீங்கன்னா, அவர் லவர் இருந்தாங்க காதலி, அவங்ககிட்ட வந்து விஷத்தை கொடுத்து அவர் வந்து கொலை செய்ய அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்களால அவரை கொலை பண்ண முடியல, தேவதேனமும் தப்பிச்சிட்டார் அந்த முறையும். அஞ்சாவது முறை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்கூபா டைவிங் கடலுக்குள்ளே கடலோட ஆழத்தை நீச்சல் அடிப்பாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு. ஸோ அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சொல்கிறது சீ ஷெல் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாம்பு வச்சு அவரை கொலை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுவும் தோல்வி தான் முடிஞ்சது. இப்படி பல முயற்சிகள் சிஏ பண்ணி தப்பிச்ச ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ மட்டும்தான். அவர் 2002 தான் பதவி வழங்கினார். அடுத்த தம்பி ரவுல் காஸ்ட்ரோக்கு பதவி கொடுத்துட்டு அவர் வந்து விலகிட்டார். 2014 தான் அவர் செத்தார், 90 வயசில். இது ரொம்ப பெரிய சாதனை உண்மையை சொல்லப்போனேன். ஏன்னா அமெரிக்கா வந்து யாரும் இல்லாமல் உயிர் வந்ததே கிடையாது, இவர் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தார். திரும்பி நல்ல வீடியோ உங்களை பார்க்க திரும்பி சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.